வணக்கம். டிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நந்திக்கடல் ஆழமாக்கப்பட்டால் 4000-க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம், தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிப்பு. ஈராக்கில் 23 IS தீவிரவாதிகள் பலி. கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸிக்கு விதிக்கப்பட்ட போட்டி தடை நீக்கம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடல் ஆழமாக்கப்படாத காரணத்தினால் 4000-க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நந்திக்கடல் ஆழமாக்கப்பட்டால் 4000-க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் தெரிவித்துள்ளது. நந்திக்கடலை தமக்கு ஆழமாக்கி தருமாறு கடந்த 6 காலமாக மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தால் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற போதும், இதுவரையில் எவ்விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. நாட்டில் இறால் பெருக்கம் மிகுந்த பகுதியாக நந்திக்கடல் விளங்கி வரும் நிலையில், அப்பகுதியில் நிரம்பியுள்ள சேறு மற்றும் சகதி காரணமாக தொழிலாளர்கள் தமது தொழிற்துறைகளை முன்னெடுப்பதில் பாரிய இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றனர். நந்திக்கடலினை ஆழமாக்கி தருமாறு வட்டுவாகல் பாலத்தினை புனரமைத்து தருமாறும் சமாசத்தால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இக்கடலினை நம்பி நீராவிப்பிட்டி, வற்றாப்பிளை, கேப்பாப்பிளவு, புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம், இரணைப்பாளை, மாத்தளன், வலைநிர்மடம், அம்பலவன் பொக்கானை, முள்ளிவாய்க்கால், வட்டுவாகல், செல்வபுரம், முல்லைத்தீவு நகரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4000-க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. நந்திக்கடல் பகுதியை ஆழமாக்கி கொடுப்பதனூடாக குறித்த தொழிற்துறையினை நம்பி வாழும் மக்கள் உரிய பலாபலன்களை அனுபவிக்க முடியும் என்பதுடன் அவர்களது வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் முன்னேற்றம் காண முடியும் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் நக்லஸ் தேவானந்தா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் டெங்கு நோய் பரவல் மேலும் வேகமாக அதிகரிக்கக்கூடும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவின் புள்ளி விவரங்களின்படி இதுவரை 42,141 டெங்கு நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டுள்ளனர். எனவே டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கு பொதுமக்களின் உதவி அத்தியாவசியம் என சமூக மருத்துவ நிபுணர் பிரஷிகா சமவீர தெரிவித்துள்ளார். ஈராக்கில் IS தீவிரவாதிகளுக்கு எதிராக இடம்பெற்ற தாக்குதலில் 23 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈராக்கின் மேற்கு மொசூல் நகரில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனூடாக மொசூலில் IS தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த போலீஸ் படை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மொசூல் பகுதியை ராணுவம் கடந்த ஜனவரி மாதம் மீட்டது. தற்போது மேற்கு மொசூலில் 70%-க்கும் மேற்பட்ட பகுதிகளை ராணுவம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் IS தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து மொசூல் நகரை முழுமையாக மீட்க ஈராக் படையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவரான லியனல் மெஸ்ஸிக்கு விதிக்கப்பட்ட போட்டி தடை நீக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா தேசிய கால்பந்தாட்ட அணி மற்றும் பார்சலோனா அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடி வரும் மெஸ்ஸி கடந்த மார்ச் மாதம் சிலிக்கு எதிரான போட்டியின் போது துணை நடுவரை தூற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து மெஸ்ஸிக்கு 4 போட்டிகளில் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இவ்வாறு மெஸ்ஸிக்கு விதிக்கப்பட்டிருந்த போட்டி தடைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில், மேன்முறையீட்டை பரிசீலனை செய்த சர்வதேச கால்பந்து சபை மெஸ்ஸி மீதான போட்டி தடையை நீக்குவதற்கு தீர்மானித்துள்ளது. அத்துடன் அவருக்கு விதிக்கப்பட்ட 10,000 சுவிஸ் பிராங்க் அபராதமும் நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2018 உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்கான தகுதிகான் சுற்று போட்டிகளில் எவ்வித தடையுமின்றி மெஸ்ஸி பங்கேற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து டிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.